அதிகாரம் 2 வான் சிறப்பு. அதிகாரம் 3 உலக வாழ்க்கையில் இயற்கையின் இயக்கம் அதன் வழிநடத்தல் பற்றிய புரிதல் தேவை. முதல் குரட்பாவில் பகலின் உலகின் முதல் ஆரம்பம் என்ற கருத்து கூறப்பட்டது. ஒரே செய்யுளில் பகலின் தேவையை கூறிவிட்டார். பகலின் இல்லாத உலகில் உயிரினம் வாழ முடியாது, வாழ இயலாது. பகலன் ஒளிராததால் நாள் இல்லை. மழைக்காலத்தில் மேகங்களில் மறைந்தாலும் பகலனின் ஒளி இருக்கும். இயற்கையின் அடுத்த கொடை மழை. மழை தினமும் வராது, உலகம் தாங்காது. குறள்பா 15 சொல்லுகிறார், பருவத்தே வருவது மழை. சில சமயங்களில் பருவம் தவறலாம். ஆதலால் அதை பற்றிய அறிவு ஒரு முழு அதிகாரத்தின் வழி விளக்குகிறார். உயிரினங்களின் கொடிய நோய் பசியாகும். பசியாற்றும் உணவு விளைவிக்க மழை தேவை. மழை தவறினால் உணவு உற்பத்தி குறையும், பசி கொடுமை பெருகும். பசியின் கொடுமை பற்றிய குறளின் தாக்கம்தான் ஔவையாரின் பாடல். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், என்னோ ஒரு ஒரு நாளும் என்னோ ஒரியாய், இடும்பை கூர் என் உயிரே உன்னோடு வாழ்தல் ஆரிது என்று ஔவையார் பாடுகிறார். திருக்குறளின் அடிப்படை தத்துவமே அற்றார் அழிப்பசி தீர்த்தல் தான். அதை பற்றிய அடிப்படை புரிதல் உணவு உற்பத்தி மழை பற்றிய புரிதலில் தான் உள்ளது என்பதால் இந்த அதிகாரம் ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது.